இப்போ கேள்வி ஒன்னு கேட்டிருக்காங்க. மிகுந்த மனநோயாளியாக இருப்பவர்களுக்கு டிப்ரஷன் ஆங்ஸைட்டி படிப்படியாக குறைய ஏதாவது வாய்ப்புள்ளதா? ஞான புரிதல் ஏற்படும் வரை உடல் உபாதைகளில் இருந்து காப்பாற்ற மருந்து மாத்திரைகளை பின்பற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து நம்ம ஐயா புக்கை ஒருத்தர் படித்தாருங்க. படிச்சுட்டு அந்த ஐயா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக தன்னுடைய மன பாதிப்புகளுக்கும் மன கொந்தளிப்புகளுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சில பாதிப்புகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆனதுனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கிறாங்க. அந்த பாதிப்பை பற்றி அப்புறம் அவங்க என்கிட்ட பேசினாங்க, நானும் பேசினேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க, ஐயாவது ஞான விடுதலை கவலை தீர்வு நூல்லாம் படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு ஆனால் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் அவங்களுக்கு என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அதை எடுத்து விளக்க சொல்ல தெரியலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு காம்னஸ் கிடைக்குது. அது என்னதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனால் படித்து முடித்தா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்தராக நானும் அவரும் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் ஏறத்தால் வந்து பேசினார். நானும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நம்ம கவுன்சிலிங்காக கொஞ்சம் பேசுகிறதுனால நிறையா பேர்கிட்ட பேசும். அந்த மாதிரி அந்த ஐயாட்டையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து டீ கடை வச்சுருக்குறாங்க, மறைமலை நகரில் டீ கடை வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பயமும் விடுதலையும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்பாதையில் ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறோம். அவர் கூட நடந்த விவாத இன்ட்ராக்டை தான் ஒரு ஃபுல் மேகசீனாகவே அதை நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த மேகசின் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்கள். பகவத் பாதை பெட்டகங்கிறதுல வந்து லாஸ்டில் பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு 2-3 ஆர்டிக்கல் இருக்கும், அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். இதை எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா, இவர் வந்து 20 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துங்க கொஞ்சம் ஃபார்மசி படித்தேன், அதனால் நான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் தானே பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாத்திரையோட அளவு வந்து முதல்ல கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பகலில் சாப்பிட்ற மாத்திரையை நிப்பாட்டிட்டேன், இரவில் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணோம். அப்புறம் இரவில் வந்து 2-3 மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து அப்படியே ஒன்றரை மாத்திரையாக மாற்றிட்டேன், எல்லாத்துலேயும் பாதி பாதியாக மாற்றிட்டேன் அடுத்த ஒரு 2 மாதத்தில். அப்புறம் அடுத்த கொஞ்சம் நாளில் வந்து இந்த 3 அரை மாத்திரையில் 2 அறையாக கொஞ்சம் நாள் மாற்றணும், அப்புறம் 1 அறையாக மாற்றணும், அப்புறம் ஒரு கட்டத்தில் மாத்திரையே டோட்டலாக நிப்பாட்டிட்டோம். இவங்க வந்து நிறுத்திட்டே நல்லா தூங்கி ஒரு நல்ல கட்டத்துக்கு வர அளவுக்கு தகுதி ஆகிட்டாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து சேலத்தில் பகவத் பவன் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. இவர் வந்து டீ கடை வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன், நான் ஏதாவது வந்து இந்த பகவத் பவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து டீ கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் சிரமப்படக்கூடாது, நீங்கள் அப்படிலாம் சிரமப்படணும், சும்மா சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னாங்க, இல்லை நான் வந்து ஒரு மாதத்திற்கு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு மெடிசன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக மாத்திரை சாப்பிடவே இல்லை, அதனால் என்னை நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராக அதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி அவர் வந்து ஒரு 25,000 ரூபா கொடுத்து சேலம் பகவத் மிஷனில் ஒரு ஃபவுண்டராக சேர்ந்துருக்கிறார். இந்த மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு வந்து நடைமுறையாக நான் சந்தித்த உதாரணத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இந்த ஐயாவோட புரிதல் சாதாரணமானதில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு என்னவோ போல இருக்கும்,
அவரும் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு தான் பேசினேன். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 24,000 ரூபாயை இந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்திங்கன்னு கொடுத்துட்டு இப்போ ரெண்டாவது ஒரு பணம் கொடுத்து அது 50 நான் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்து சேர்த்து வச்சு இப்போ ஒரு பணத்தை மீதி இப்போ ஒரு 25 கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஐயாவை இந்த அரங்கிற்கு ஸ்டேஜுக்கு வரும்படி நாம் அனைவரும் கரகோஷத்தோடு அவரை வரவேற்கிறேன். வாருங்கள். இவர் ஐயாவோட பெருந்தன்மையை நான் சொல்கிறேன். நம்மளை சாதாரணமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், என்னெல்லாம் இப்படி வந்து பப்ளிக்கில் என்ன சொல்லுவீங்க, ஐயா தப்பாக நினச்சிக்கிறீங்க, நான் ஓப்பனாக பேசுகிறேன், என்னம்பிங்க என்னை பற்றியும் என்னுடைய மனசு டிஸ் பிரச்சனைக்காக நான் மாத்திரை எடுத்துக்கிட்டதெல்லாம் வெளியே ஐயா என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய பெருந்தன்மையை சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இதை சொல்லுங்க. என்ன மாதிரி சிலர் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க, அதுக்கு நான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். நம்ம ஆர்டிக்கலை படிக்கிட்டோம், அதுக்காக நான் ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு சொன்னார். அவருடைய பெருந்தன்மை அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு எனக்கு. அதுக்கு மேலே இவர் இருக்கிற நிலையிலிருந்து இப்போ வந்து பகவத் மிஷனுக்கு ஒரு 25,000 கொடுத்தாங்க, இப்போ ரெண்டாவது வந்து 50,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 24 கொடுத்துட்டாங்க, இப்போ பேலன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சொன்னோம்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஆங்ஸைட்டியான ஒரு ஐயாவுக்கு மாத்திரைகளை நிறுத்தி இருக்கிறதுக்கு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் ஜோக்கிங். ஓகே, இப்போ ஐயா பேசுவாங்க. ஒரு சும்மா அவங்களுக்கு பழக்கங்கள்ல இருந்தாலும் நான் கூப்பிட்டதுக்காக கூப்பிட்டேன், ஒரு நிமிஷம் பேசுவாங்க. என்னுடைய குருவாகிய பகவத் ஐயா அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்குகிறேன். சரவணன் ஐயா அவர்கள், எனது நண்பர் சரவணன் ஐயா அவர்களையும், அவர் பேர் என்னங்க, ஜீவாமணி சார் அவர்களுடையும் வணங்குகிறேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நான் பிறவியிலேயே வந்து பயங்கர மனநோயாளி, பயங்கரமான இது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, என்னால் நிம்மதியை சாப்பிட முடியாது. சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னால் அதில் உள்ள வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருப்பேன். ஏன் அந்த வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து எனக்கு வந்து பீங்கை மாதிரி, பீங்கை உடஞ்ச மாதிரி, இது போய் வகுத்தில் போய் குடலில் குத்தி குடலை கிழித்து நம்ம செத்துருவோம். இது வந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி எனக்கு லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருந்தது. லட்சங்கள் நைட்டு நிம்மதியை தூங்க முடியாது, ஒருவர் சாப்பாடு சாப்பிட்டு அந்த பீங்கம் போனால் செத்துருவோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை விட்டு வாங்கி எடுத்துருவேன் வெளியே. எவ்வளோ சிரமம் பாருங்கள், நிம்மதி சாப்பிட முடியாது, நைட்டு படுத்தால் நிம்மதி தூங்க முடியாது. இப்படியே இருந்தது. இப்படியே இருக்கும்போது அந்த காலத்து கிராமத்தில் என்ன செய்வாங்க, கோடை அங்கே உடுக்கடிச்செல்லாம் பார்த்துட்டு நீ இவர் கலப்பு வச்சு தாண்டி இருக்காரு, அப்படி இப்படி நான் அம்மங்களுக்கு விளக்கு ஊத்துங்க எண்ணெய் ஊத்துங்கன்னு சொல்லி பரிகாரம் அதெல்லாம் பரிகாரம் செஞ்சேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. அது பிறகு ஒரு கட்டம் அதிகமாக வரும்போது எனக்கு இந்த மனநல டாக்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க, அங்கே ஒரு மனம் எடுத்து பயங்கரமான தோஷம் நல்லா தூங்குற செய்திருந்தது எல்லாம் எடுத்துருந்து அது எடுப்போம். அந்த மாத்திரை மருந்துகள்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பிறகு பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்பை கொஞ்சம் பலகீனப்படுத்திடும். சரின்னு சொல்லி இப்படியே ஒரு டாக்டர் பார்த்து, மூணு டாக்டர், நாலு டாக்டர் இப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது கீழர் பாஸ்கராவுடைய இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது. அப்போ ஒரு சின்ன புத்தகம் கிடச்சிது. அந்த சின்ன புத்தகத்தை படிக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லும்போது, நான் அப்போது யோகா சென்டரில் யோகா பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது, எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒரு இதான ஏற்பட்டு என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருங்காலத்தை பற்றி சிந்தனைகள் வரல, முன்பதிவுகள் இதாகாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ இதில் என்ன ஒரு பெருமைக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, யோகா சென்டர் இதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம பணம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்கள்ட்ட பேச முடியும், எல்லாத்துக்கிட்டலாம் அவங்கள்ட்ட பேச முடியாது. இப்போ அப்போ ஒரு சில கேள்வி சொல்லுவாங்க, இதாக இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த பகவத் மிஷன் ஒன்றில் தான் பணத்தை எதிர்பார்க்காம நடு ஜாமத்தில் ஃபோன் பண்ணி ஃபோன் சரவணையான்னு சொன்னோம்னா, என்னங்கய்யா சொல்லுங்கள், இல்லைங்கய்யா உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்குறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை சொல்லுங்க, என்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது.
ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மனசில் நினைப்பேன் நான். ஏன் கேட்டீங்கன்னா, நடு ஜாமத்தில் ஒரு மனுஷனை உசிப்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொஞ்சம் யாருக்கு கடுப்பாகாமல் கடுப்பாகாத கேட்பேன் நான். ஆனால் அவர் பதில் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏம்பார், ஒன்றும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்து. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பகவத்தையா ஞானம் என்ற விளக்கை ஏற்றி வச்சிட்டார், எனக்கு கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விளக்கை அநியாயமாக அணையாமல் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பாதுகாத்து வந்தவர் என் நண்பர். மறக்க வாழ்க்கை மறக்க முடியாது. 8 வருஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், 8 வருஷமாக ஃபோனில் தான் பேசுகிறேன். நேரடி சொல்லுவார், நீ வாங்கையா வாங்கையா பாரு, என்ன வர முடியாதுங்க. காமராஜ் அரங்கத்தை நடத்துல தான் அவரை பார்த்து நான் பேசுனேன். அதான் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது 8 ஆண்டுகளுக்கு பிறகு போன தடவை காமராஜ் அரங்கம் செப்டம்பர் 2 நடந்துச்சு இல்லையா, அப்போ தான் ஐயாவை நான் நேர்லேயே பார்க்குறேன். நாங்கள் ரெண்டு பேரும் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளாக ஃபோனில் பேசுகிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 தான் எங்கே வந்திருக்கிறேன்னாரு. நான் ஏன்னா இவரெல்லாம் நம்மள மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண சின்ன ஃபோன் தான். இவர் பேசுகிறதும் ஒரு சாதாரண ஃபோனில் தான் பேசுவாங்க. இவர் நான் பார்த்ததே இல்லை. செப்டம்பர் 2 தான் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சி நான் பார்த்தது அன்னைக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னே 7 வருஷமாக நான் இவர் கூட இன்ட்ராக்ட் இருக்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலை. இந்த கட்டுரையில் வந்து கூட சும்மா கொஞ்சம் தான் வந்திருக்கும், எனக்கு 100% அதில் ஒரு 2% அதில் வந்திருக்கும், ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, என் மனசில் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மனநல டாக்டருக்கார் பார்த்தீங்களா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொண்டு போனேன். எழுதி கொண்டு போன பார்த்துட்டு அவரே பயந்துட்டார், இன்னும் அவனுக்கு எவ்வளோ இருக்கையா அப்படி. அந்தளவுக்கு இருந்தது, படிப்படியாக அப்படியே இருந்தது. இருந்தது வந்து ஒரு கட்டத்தில் எனக்கும் ஒரு எண்ணம் வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவங்க சும்மா இரு சும்மாருன்னு சொல்கிறாங்க, சும்மா இருந்தாலும் இந்த எண்ணம் வந்துட்டு தான் எனக்கு ஐயா எனக்கு தாக்குது அப்படி இருக்குங்கய்யா. நம்ம புரிதலது அதாயா நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லி, அதாவது எனக்கு ரொம்ப வேதனை வரும்போது ஃபோன் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேசி பக்குவமாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு என்னை ஒரு சிறப்பான மனிதர் ஆகியிருக்காருன்னா இந்த பகவத் ஐயாவுக்கும் சரவண ஐயாவுக்கும் ஐயா ஆசிரியர் ஜீவமணி ஐயா அவங்களுக்கும் இந்த பகவத் பாதைக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமை போட்டுக்கிறேன். இதே மாதிரி என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், இந்த மன சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாராக இருந்தாங்கன்னு சொல்கிறேன் நான். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த எண்ண உணர்வு வந்து பழைய உணர்வுகளை வந்து தாக்கிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் 8 வருஷம் மேலே ஆகி போச்சு, அதாவது இப்போ 99% நான் வந்து கிளியர் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன். இன்னும் 1% இருக்குது, அந்த 1%ஐ எப்படி இது பண்ணுன்னு எனக்கு தெரியுது எனக்கு, ஆனால் முடியலை, அந்த முடியாத நான் விட்டேன் நான் சரிங்களா. ஒரு உதாரணத்தை என்ன கேட்டிங்கன்னா, முன்ன நாய் வரும், நாய் வந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்யாது பா, அதை வாட சொல்லி கிடக்கும், அந்த நாய் கடிச்சிருமோ, கடித்த விஷயம் ஏறி நம்ம செத்துருவோம், அப்படி இதெல்லாம் வரும். இப்போ அந்த எண்ணங்கள்லாம் போயிடும், மாத்திரம் மருந்து சாப்பிடும் போயிடுச்சு. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்துருச்சு, நான் என்ன ஒன்று இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கடிக்கல செய்யலை இல்லை அப்படின்னு நானும் சொல்லிக்கிடுவேன். இப்படி சொல்லிட்டு இருந்தால் வந்துகிட்டே இருந்தது. நான் என்ன பேசாமல் அது மனசு சொல்லுதா கிடைக்குது அப்படின்னு சொல்லுதா, நீ வாட சொல்லிட்டே சொல்லி அந்த செயலில் ஈடுபட்டால் வந்திருந்தா போயிடுச்சு அது இல்லைங்களா. இதே மாதிரி அதனால் அதாவது இந்த சொல்கிறது சும்மா இருந்துட்டார், புரியுதுங்களா. அது படுக்க கடிச்சா கடிக்கல கடிச்சிருமோ நினச்சிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இப்போ அவர் சொல்கிறது புரியுதுங்களா, நாயை பார்த்தா நாய் நம்ம காலை கடிச்சிட்டா இங்கே கடிச்சிட்டு தான் நினச்சிக்கிறது. அதாவது கடிச்சிருக்கான்னு முன்னே வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நான் இல்லை இல்லை இந்த கடிக்கலை கடிக்கலை அப்படின்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்துட்டு சரி செஞ்சுட்டு அந்த செயலை இப்போ செய்கிறது இல்லை. பிசா விட்டோம்னா அது பாட்டை போயிடுச்சு. இதே மாதிரி 99% இதாக போயிடுச்சு. இன்னும் 1%க்கு அந்த 1%ல கூட அந்த ஒரு அரைவாசி உடஞ்சி போச்சு. அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம மனதை இதுக்கு தீர்வு காசு பணம் எதுவும் இல்லாமல் சேவை செய்கிற ஒரே இது பகவத் பாதை ஒன்று தான் சொல்லி அவங்கள வாழ்த்தி வணங்குங்க.